நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் ஒரு நல்ல செய்தி, நல்ல செய்தி, அற்புதமான செய்தி, மனதிற்கு ஊக்கம் தருகிற செய்தி எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். டாக்டர் ரா சுப்பிரமணியம் என்று ஒரு அன்பர், இவரை டாக்டர் சுப்பிரமணியம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியாது. தேவார டாக்டர் ரா சுப்பிரமணியம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இவர் ஒரு மிகப்பெரிய பெரியவர் பக்தர். இவர் வந்து பெரியவர் பால் இருக்கக்கூடிய ஈடுபாடு, பக்தி, பெரியவர் மேல் ஏற்பட்ட அந்த அனுபவங்களை மையமாக வைத்து ரெண்டு மூணு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதுல ஒரு புஸ்தகம் பொன்னார் மேனியனுடன் பொன்னான நாட்கள் அப்படின்னு பேர் அந்த புஸ்தகத்துக்கு. பொன்னார் மேனியனுடன் பொன்னான நாட்கள். பொன்னார் மேனியன் என்று அவர் நம்முடைய பெரியவரைத்தான் குறிப்பிடுகிறார். அவரோடு ஒரு சீடராக பக்கத்திலிருந்து அவர் சொல்ல கேட்டு, அவர் கூட நடந்து, அவரோடு கழித்த அந்த நேரங்கள் இருக்கிறதே, அந்த நேரங்களைத்தான், அந்த நாட்களைத்தான் அவர் பொன்னான நாட்கள், தங்கமான நாட்கள் அப்படின்னு சொல்றார். அந்த தருணத்தில் அவர் வந்து குரு உபதேசம் எவ்வளவு வாங்கியிருப்பார், எத்தனை அற்புதமான விஷயங்களை பெரியவர் வந்து பிரத்யேகமாக அவருக்கு சொல்லியிருப்பார், அதெல்லாம் வந்து கேட்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவர் கொடுத்து வைத்திருந்தார். அவர் கொடுத்து வைத்து பெற்ற அந்த பயன் இருக்கிறதே, அதை இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் பெரியவர்களுடைய பக்தர்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புஸ்தகமாக எழுதி இன்னைக்கு அந்த புஸ்தகம் கிடைக்கிறது. அந்த புத்தகத்திலே இருந்து தான் நான் இன்றைக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். தஞ்சாவூர் பக்கத்தில், கும்பகோணம் பக்கத்தில் நவகிரகங்களுக்கு என்று 9 ஸ்தலங்கள் இருப்பது நமக்கெல்லாம் தெரியும். அதில் கஞ்சனூர் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனுக்கான ஒரு ஸ்தலம். இங்கே சுவாமி வந்து அக்னீஸ்வரராகவும் அம்பாள் வந்து கற்பகாம்பாளாகவும் குடியிருக்கார். மானக்கஞ்சாரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயன்மார், 63 நாயன்மார்களில் ஒருத்தர், அவரோட ஊர் இந்த கஞ்சனூர். நவகிரகங்களில் சுக்கராச்சாரியார் ஒருத்தர், சுக்கராச்சாரியார் சுக்கரன், அவரை தான் சுக்கரன் அப்படின்னு சொல்கிறோம். அவர் தான் அசுரகுரு. அவர் வந்து வழிபட்ட அக்னீஸ்வரர், அவர் வழிபட்ட க்ஷேத்திரம். அதனால் இந்த ஊருக்கு வந்து நாம் வந்து வணங்கி வழிபடும் பொழுது சுக்கரனுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகி சுக்கரானுகிரகமும் நமக்கு ஏற்படுகிறது என்று பொருள். இந்த ஊரில் ஹரதத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அந்த ஹரதத்தரை பற்றி பெரியவர் வந்து சொல்கிறார். தன்னுடைய வாயாலே ஹரதத்தர் கதையை அவர் சொல்கிறார். கஞ்சனூரில் வாசுதேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைஷ்ணவர் ஒருத்தர், வைஷ்ணவராக இருந்தாலும் கூட பரம சிவபக்தர். குழந்தையாக இருக்கும் பொழுது அவருக்கு பேர் சுதர்சனம். ஆனால் அவர் வந்து அவருடைய சிவபக்தி காரணமாக காஞ்சனூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருக்காரு, அவர் வந்து இவருக்கு உபதேசம் செய்கிறார். ஒரு வைஷ்ணவனாக இருந்தாலும் இவர் ருத்ராட்சம் போட்டுக்கொண்டு பஸ்மத்தை பூசிக்கொண்டு இவர் என்ன பண்ணுறார், ஹரதத்தர் அப்படின்னு தன்னுடைய பேரை மாற்றிண்டு இவர் அங்கே வந்து வசிக்கிறார். இவருடைய சிவபக்திக்கு வந்து ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இரும்பு முக்காலி மேலே, அதாவது காய்ச்சியை, நெருப்பிலிட்டு காய்ச்சிய இரும்பு முக்காலி, அந்த இரும்பு முக்காலி மேலே உட்காந்தா என்ன ஆகும், பொசுங்கி போயிடுவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு நீ இரும்பு பழுக்க காய்ச்சின நெருப்பு மேலே உட்காரு, உன்னை அது எதுவும் பண்ணாது அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல அமர்ந்தும் காட்டுகிறார், அவருக்கு எதுவும் ஆகலை. அப்படின்னா அவருக்கு வந்து எப்பேற்பட்ட, அவருடைய சிவபக்தி எப்பேற்பட்டது அப்படிங்கிறத இந்த ஒரு சம்பவத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். தை மாதம், ஒவ்வொரு தை மாதத்திலேயும் ஹரதத்தருக்கு வந்து இங்கே உற்சவம் நடக்கிறது. ஹரதத்தருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தனியாக ஒரு கோயில் இருக்கு. ஒரு செல்வந்தர் தினந்தோறும் அக்னீஸ்வரருக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுவார், பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்து செய்வார். அவருடைய சொப்பனத்தில் சுவாமியும் தரிசனம் கொடுத்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்ற மாதிரி அவருக்கு கனவு வரும். ஒரு நாள் கனவில் அவர் வரல. என்னன்னா, அன்னைக்கு ஹரதத்தர் வீட்டில் அவர் சாப்பிட்டுட்டார், அதனால அவருக்கு சொப்பனம் வரல. இவர் என்ன பண்ணுறார், நேராக இந்த செல்வந்தர் ஹரதத்தர் வீட்டுக்கு போய் தன்னுடைய நைவேத்தியத்தை, சுவாமி சாப்பிடலை, உங்ககிட்ட சாப்பிட்டதுனால எனக்கு இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் உங்களை நமஸ்காரம் பண்ணாலே நான் வந்து இன்றைக்கி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பயன் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். அதாவது
இன்னொருத்தர் சொப்பனத்தில் போய் சொல்கிற அளவுக்கு ஹரதத்தர் மேலே சுவாமிக்கும் ஒரு ஈடுபாடு இருந்தது. அப்படி ஒரு பக்தர். திருவேழி மிழலைன்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த திருவேழி மலையில் லாபுபலம், அதாவது சுரக்கா, இது இந்த சுரக்கா இருக்க அந்த சுரக்காய்க்கும் அந்த கோயிலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த கோவில்லையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு பக்தன் இந்த ஊரில் சுரக்கா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தானா, அவன் என்ன பண்ணுவான், தினந்தோறும் சுவாமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுரக்காயை கொண்டு வந்து அர்ப்பணம் பண்ணிவிடுவான். என்னால் இதுதானே முடியும்னு சொல்லிட்டு, அதனால் அவனுக்கு பேரே சுரக்கா பக்தன் அப்படின்னு பேர். ஒரு நாளைக்கு ஒரு சுரக்கா தவிர மற்ற எல்லாம் விச்சு போச்சு. உடனே அவன் என்ன பண்ணான், அதை வந்து விதைக்கு போடணும்னு எடுத்து வச்சான். ஆனால் அப்போ சுவாமி என்ன பண்ணார்னா, எனக்கு பசிக்கிறது, எனக்கு வந்து நீ போட மாட்டியா அப்படின்னு கேட்குறார். பொதுவாக சுரக்காயை வந்து பிராமணர்கள் வந்து சாப்பிட மாட்டா, ஆனால் பக்தங்கிட்ட இருக்கிறதோ ஒரு சுரக்காய் தான். அவர் வந்து கேட்குறாரு, என்ன பண்ணுறது, பாதியை வச்சுட்டு பாதியை எடுத்து சமைச்சு போட்டார், பாதி கறிக்குன்னு சொல்லிட்டு. அந்த அதிதி போஜனம், அதாவது தன் வீட்டுக்கு சுவாமி வடிவில் வந்த பிராமணருக்கு அதை சமைச்சு போட்டு செஞ்சார். இன்றைக்கும் திருவிழிமலை க்ஷேத்திரத்தில் வீழ்நாத சுவாமி தான் ராஜா. அதனால் எல்லா பக்தர்களுக்கும் அவாவா வயலில் விளையிறத இந்த அடிப்படையில் சுவாமிக்கு அங்கே கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணுவாள். அதாவது அவருக்கு கொண்டு வந்து வச்சு எங்கள் அவளுடைய கணக்கை எல்லாம் அவள் வந்து தீர்த்துப்பாள். இது வந்து ஒரு விதமான நேர்த்தி. இன்றைக்கும் திருவிழிமழலையினுடைய வேழிநாத சுவாமி சன்னதியில் சுரைக்காய்கள் வைத்திருப்பதை தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் பார்க்கலாம். இந்த ஊர் நந்திக்கு ஒரு அசாத்தியமான ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது எல்லா ஊர் கோயில்லையும் நந்தி வாசலில் இப்படி நாக்கை நீட்டிண்டு இருக்கும். ஆனால் இந்த ஊர் நந்திக்கு மட்டும் நாக்கு வந்து உள்ளே இருக்கும், வாய் மூடி இருக்கும். எதனால் அப்படிங்கிறதுக்கு பின்புலத்தில் ஒரு கதை இருக்குது. ஒரு நாள் ஒரு பிராமணன் வந்து நிறைய ஒரு பெரிய புல்லுக்கட்டை கொண்டு வந்து இந்த நந்திக்கு போடுறான். நந்திக்கு கீழே நந்தியோட கண் இருக்குது. இந்த புல்லுக்கட்டு வந்து அந்த கன்று மேல் விழுந்து அந்த கன்று எழுந்திருக்க கூட சக்தி இல்லாமல் மூச்சு முட்டி செத்து போயிடுறது. இதனால் அந்த நபருக்கு, அந்த பிராமணனுக்கு கோபாவம், அதாவது பசுவை கொன்ற பாவம் வந்து சேர்ந்து விடுகிறது. திட்டமிட்டு செய்யலை, ஆனால் விதிவசத்தால் இப்படி ஆயிடுத்து. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அடாடா, நாம் வந்து உணவு கொடுக்க போனோம், கொல்றதுக்கு போல, ஆனால் இந்த சம்பவம் இப்படி மாறிடுது. நம்ம வாழ்க்கையிலையும் நாம் வந்து நல்லது செய்கிறதா நினச்சிட்டு சில நேரங்களில் நமக்கு தீங்கு நேரிட்டுடும். இதை வந்து கிரகசாரம் அப்படின்னு சொல்லலாம், கோள்களோட போக்கு அப்படின்னு சொல்லலாம், முன்வினை அப்படின்னு சொல்லலாம். நிறைய, அதாவது ஏகப்பட்ட காரணிகள். அந்த காரணிகளை எல்லாம் கண்டறிவது அப்படிங்கிறது வந்து நமக்கு சாத்தியம் அல்ல, ஆனால் ஞானிகளுக்கு அது சாத்தியம். அப்போது இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இவருக்கு ஒரு வழி தோன்றுறது. நமக்கு வந்து இந்த விஷயத்தில் நல்வழி காட்ட முடிந்தவர், இறைவனோடு அன்றாடம் பேச முடிந்தவர் ஹரதத்தர். ஆகினால நாம் வந்து ஹரதத்தர்கிட்ட போய் நாம் இந்த விஷயத்தை சொல்லி நம்மளுடைய பாவத்துக்கு என்ன விமோச்சனம்னு கேட்போம்னு சொல்லிவிட்டு இந்த பிராமணர் போய் ஹரதத்தர் முன்னாலே நின்று எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், பஞ்சாட்சர நாமம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீ அதை இடைவிடாது ஜபி, உன்னுடைய பாவம் நீங்கிவிடும் அப்படிங்கிறார். என் பாவம் போயிடுத்துங்கிறத நான் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறதுன்னு அவர் கேட்கும்பொழுது, நீ என்ன பண்ணுற தெரியுமா, பஞ்சாட்சரம் சொன்னதுனால கோயதோஷம் போயிடுத்துன்னா மற்ற பிராமணா வந்து அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் நீ என்ன பண்ணுறனாக்கா, பிரமாணம் வேணும்னா நீ என்ன பண்ணுற, காவேரியில் போய் குளிச்சுட்டு ஒரு கைப்பிடி புல் எடுத்துக்கோ, எடுத்துன்னு வந்து நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய அந்த காஞ்சனூர் கோவிலில் இருக்கக்கூடிய கல் நந்தி இருக்கு இல்லையா, அதுக்கு கொடு. அந்த கல் நந்தி உன்னுடைய புல்லை வாங்கி உண்டது என்று சொன்னால் உன்னுடைய பாவம் நீங்கிவிட்டது என்று பொருள். அதை வைத்து இந்த உலகம் மட்டுமல்ல உன்னை கேள்வி கேட்கின்ற மற்ற பிராமணர்களும் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறார். இவனும் அதே போல் காவேரியில் போய் குளிச்சுட்டும் வர்ற வழியில் ஒரு கைப்பிடி புல்லை எடுத்துக்கொண்டு வந்து பக்தியோடு அந்த கல் நந்திக்கு நீட்ட, அந்த கல் நந்தி உயிர் பெற்று அந்த புல்லை வாங்கி சாப்பிட்ட நிலையில நாக்கு உள்ளே போயிடுத்து. அது அப்படி உள்ள போன நிலையில் அது சாட்சியாக இருக்கணும் இல்லையா, அதனால் அந்த நிலையிலேயே அப்படியே கல்லாகி திரும்ப கல்லான நிலையிலே காட்சி தருகிறது. இன்றைக்கும் அங்கே போனாக்கா அந்த கல் நந்தியை பார்க்கலாம். அந்த கல் நந்தி ஒரு செய்தி, பஞ்சாட்சரத்தினுடைய சக்தியை சொல்லுகின்ற ஒரு செய்தி. பஞ்சாட்சரத்தினுடைய சக்தியை நமக்கு சொல்கிறது யார், இந்த இடத்துல ஹரதத்தர் அப்படிங்கிறவரை தொட்டு பஞ்சாட்சரத்தினுடைய சக்தியை நமக்கு சொல்லுகின்றவர் இங்கே மகாபெரியவர்.
இந்த விஷயத்தை சொல்லுகின்ற சாக்கில அவர் கஞ்சனூர் அப்படிங்கிற சுக்கரஸ்தலம் இருக்கு இல்லையா அதோட வரலாற்றையும் நமக்கு சொல்லிவிடுறார். அடுத்த முறை அந்த பக்கம் போகின்றவர்கள் இந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது நிச்சயமா பெரியவர் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நம் மனசுக்குள்ள ஓடும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.